குமரிக்கடல் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது. மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிக்கின்படி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலும் தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பொறுத்தவரை 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இலங்கை கடற்கரையை ஒட்டியிருக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 9 தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும், அடுத்த 48 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் இரணியல் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையும், பரங்கிப்பேட்டை, ராமேஸ்வரம் மற்றும் மரக்காணம் பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருக்குவளை மற்றும் கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இயல்பு வாழ்க்கை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று காலை பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது. பெரம்பலூரில் மட்டும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு மழை இல்லாத நிலையில் இன்று பெய்த திடீர் மழை மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. கனமழை காரணமாக திருவாரூர் தியாகராஜர் கோவில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து மழை பெய்த நிலையில் தியாகராஜர் கோவில் வளாகத்தில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. திருவாரூர் மாவட்டம் விக்கிரவாண்டியம் கிராமத்தில் கனமழையால் பெருக்கெடுத்திருக்கக்கூடிய பெண்கள் சம்பா நடவு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நன்னிலம், பூந்தோட்டம், ஆண்டிப்பந்தல், பேரளம் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் மழை வெளுத்து வாங்கியது. விக்கிரவாண்டியம் கிராமத்தில் கனமழையால் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடியும் தலையில் தாள் அணிந்தபடியும் பெண்கள் நடவு பணியில் ஈடுபட்டனர். பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டுபடி சென்றனர். மேலும் சாலைகளில் கழிவு நீருடன் கலந்த மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே சாலையோரம் கொட்டி மூடி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் மழை காரணமாக முளைவிட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்திருக்கின்றனர். கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடப்பாண்டு 4605 ஹெக்டேரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 98% அறுவடை பணிகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் மீதமுள்ள விளைநிலங்களில் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே சுந்தரபாண்டியம் பகுதியில் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர வைப்பதற்காக சாட்டியக்குடி பிரதான சாலையில் விவசாயிகள் கொட்டி வைத்திருந்தனர். அப்பகுதியில் தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நெல்மணிகள் உலர்வதற்கு வழியின்றி முளைவிட்டிருக்கின்றன. தார்பாய்களை கொண்டு மூடியும் நெல்மணிகளை காப்பாற்ற முடியவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். அதேபோல மழை பாதிப்பு காரணமாக தாளடிக்கான சேற்று உழவு பணிகளை மேற்கொள்வதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. டிராக்டர்களை சேற்றில் சிக்கிக் கொள்வதால் உழவு பணிகளிலும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். வைகை அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டிருப்பதால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக தேனி மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்வதால் வைகை அணை நீர்மட்டம் படிப்படியாக அதிகரித்து வந்தது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் இன்று காலை 70 அடியை எட்டியிருக்கிறது. இதனையடுத்து வைகை அணைக்கு வந்து தண்ணீர் அப்படியே உபரியாக ஆற்றில் திறக்கப்படுகிறது. தற்போது அணையிலிருந்து வினாடிக்கு 2320 கனஅடி தண்ணீர் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்வதால் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்கள் வைகை ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் 51ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி நாமக்கலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று வந்த அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக உடையவில்லை, ஒன்றாகத்தான் உள்ளது எனவும், அதிமுகவை வீழ்த்துவோம் என்ற ஸ்டாலினின் கனவு பலிக்காது என்றும் கூறினார். அதிமுகவை பற்றி அவதூறு பரப்புவதோடு தாங்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்களை முடக்கியதே திமுகவின் சாதனை எனவும் சாடினார். திமுக எத்தனை வழக்குகளை போட்டாலும் அவற்றை தவிடுபொடியாக்கி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தெலங்கானா, பீகார் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாஜக 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், ஹரியானா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 6 மாநிலங்களில் காலியாக இருந்த 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோவலகாந்த், ஹரியானா மாநிலம் ஆதம்பூர், பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் ஆகிய பகுதிகளில் பாஜக வாகை சூடியது. பீகார் மாநிலம் மொஹாமா தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினர் நீலம் தேவி 16,741 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். மகாராஷ்டிரா மாநிலம் அந்தேரி கிழக்கு தொகுதியில் உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியின் ருதுஜா சுமார் 38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதால் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர். தெலங்கானா மாநிலம் முனோகோடா சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தலில் ஆளும் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி மற்றும் பாஜக வேட்பாளர்களிடையே கடும் இழுபறி நிலவுகிறது. ஒடிசாவின் தாம்நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையில் 9வது சுற்று முடிவில் பாஜக வேட்பாளர் 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார்.